மேரிக்கு 23 வயசு ஆகுது. அமெரிக்காவில் டெக்சாஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனியில் நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இயர்லி மார்னிங் 2:30 தான் வீட்டுக்கே வருவாங்க. அவங்க வேலையில் ஜாயின் பண்ணி 1 month தான் ஆகுது. ஒரு நாள் நைட் அவங்க வேலையை முடிச்சுட்டு வரும்போது யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. வீட்டுக்கு வேகமாக வந்த அவங்க அம்மாட்ட என்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவும் வெளியே போய் மட்டும் பார்த்துருக்காங்க, யாருமே இல்லை. வீட்டில் அவங்களும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் தனியாக இருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பயம், யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்களோன்னு சொல்லி. அதனால அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம், லீவ் போட்டுருன்னு சொல்லி லீவ் போட வச்சுட்டாங்க. இப்படியே நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நிறைய ரிஸ்க் இருக்கும், அதனால் டே ஷிஃப்ட்டுக்கு மாற்று அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க. மேரியும் கொஞ்ச நாள்லேயே டே ஷிஃப்ட் மாறிட்டாங்க. டே ஷிஃப்ட் மாறினதுலேருந்து மேரியோட ஆக்டிவிட்டீஸில் நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கு. அவங்க ரொம்ப அமைதியாயிட்டாங்க, சாப்பாடுலாம் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு என்னன்னே புரியல, நம்ம பொண்ணு நல்லா தானே இருந்தா திடீர்னு இப்படி இருக்கிறான்னு சொல்லி அவங்க ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேரி வந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே போறதில்லை. முன்னாடிலாம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவாங்க, வெளியே போகவே இல்லை, அவங்க ரூம்லேயே தனியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் நைட் 12 மணிக்கு மேலே மேரியோட அம்மா தண்ணி குடிக்கலாமேனு சொல்லி மேரி ரூமுக்கு பக்கத்தில் வந்திருக்கிறாங்க. மேரி யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்த சவுண்டு கேட்டிருக்கு. கதவை திறந்து பார்த்துருக்காங்க, யாருமே இல்லை. மேரி பெட்ஷீட்டை போத்தி நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சரி ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க திரும்பும் போது மேரி ரூமில் பாத்ரூம் கதவு திறக்கிற சவுண்டு கேட்குது. அவங்க அம்மா ரொம்ப பயந்துக்கிட்டே திரும்பி பார்க்காங்க. பாத்ரூம்லேருந்து மேரி வராங்க. பயந்து போன அவங்க அம்மா டக்குன்னு கட்டில் திரும்பி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. அப்போ படுத்திருந்தது யாரு அப்படின்னு சொல்லி மேரி அம்மாவுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஆனால் அந்த விஷயத்தை அவங்க மேரிட்ட சொல்லவே இல்லை. அவங்க ரொம்ப பயந்துருவாங்கன்னு சொல்லி அதை அப்படியே சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதுலேருந்தே மேரியோட அம்மாவுக்கு நைட்டு சரியாக தூக்கமே இல்லை. அவங்க மேரியை கவனிக்கிறதையே ஒரு வேலையாக வச்சுருந்தாங்க. 1 week கழிச்சு மறுபடியும் மேரி ரூமில் 2 பேர் பேசிகிட்டு இருக்க சவுண்டு கேட்கு. ஒன்று மேரி, இன்னொரு வாய்ஸ் யாருக்குள்ளதுன்னு தெரியல அவங்களுக்கு. அவங்க சடனாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் பயந்துருவாங்கன்னு சொல்லி பைய ரூமை ஓப்பன் பண்ணுறாங்க. மேரி அங்கே தூங்கிட்டு இருக்காங்க. இதனால் அவங்க அம்மா அவங்க பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவங்க மொபைலில் இருந்த டார்ச்சை ஆன் பண்ணி வேறு யாரும் ரூமில் இருக்காங்களான்னு சொல்லி பைய பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக மொபைலில் உள்ள கேமரா ஆன் ஆகுது. அந்த கேமராவை திருப்பும் போது மேரி பக்கத்தில் யாரோ முடியை விரித்து போட்டுக்கிட்டு ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்குது. பயந்து போன அவங்க அம்மா வெளியே வந்துட்டாங்க. மறுநாள் காலையில் மேரிட்ட ரூமில் உன் ரூமில் யாரோ இருக்கிறாங்க, யார் கூட நீ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு இது நல்லதாக படலை, அதனால சொல்லி சர்ச்சிலோட ஃபாதரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஃபாதரும் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை ஃபாதர் கண்டுபிடிக்கிறாரு, இந்த வீட்டில் அமானுஷ சக்தி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுவும் மேரி உடம்புல இருக்குன்னு. அந்த ஃபாதர் மேரி உடம்புல இருந்து அந்த சக்தியை எவ்வளோ விரட்ட ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் அவரால் முடியலை. அமானுஷ சக்தி மேரியை சாப்பிட விடாமல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பலவீனமாக்கி கடைசியில் அவங்கள கொன்னுருச்சு. நாம் கண்ட நேரத்தில் வீட்டுக்கு வர்றதை ரொம்ப அவாய்ட் பண்ணணும். நைட்டு நேரம் மேக்ஸிமம் வெளியே போகாமல் இருக்க முடிஞ்சால் கண்டிப்பாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க டேர் டபுளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.